ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணவுள்ளது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அஞ்சாவது டீம் அழைச்சிக்கிட்டு யுனானி மருத்துவத்தை நாடி ஹைதராபாத் வந்து நம்ம பயணம் மேற்கொண்டுங்க. அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். ப்ளஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேவை மையத்தில் பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்று இந்த யுனானி மருத்துவம் மூலியமாக வெண்புலியை குணப்படுத்திக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி வாக்கில் நம்ம வந்து எங்கள் சேலம் மாவட்டத்துடைய ரயில் நிலையத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் 8:45 வந்து ட்ரெயின் இருக்குதுங்க. சென்னை இண்டஸ்ட்ரி சிட்டி, ஓகேங்களா, சென்னை சென்ட்ரலுக்கு போகக்கூடிய ட்ரெயின். அதேமாரி நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு தம்பியை நம்ம அழைச்சிட்டு போகிறோங்க. அதேமாதிரி மற்ற நண்பர்கள் வந்து சென்னை வந்துடுவாங்க. இருந்தாலும் பல நண்பர்கள் வந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணுறதுனால அது வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நான் நிச்சயம் கரெக்டாக வந்து ஜென்யூனாக நடந்துக்கிறேன். சொன்ன மாரி கரெக்டாக கூட்டிட்டு போயிட்டு வரேன். அண்டு அப்படி ஒரு சில சமயத்தில் வர முடியலன்னா கூட நீங்கள் பயந்துக்க தேவையில்ல. எப்படின்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆல்ரெடி நாங்கள் போயிட்டு வந்தீங்க. என்னை விட அனுபவசாலிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா எனக்கு கூட அவ்வளோ அனுபவம் இல்லை. நம்ம அவங்கள சார்ந்து தான் ஃபஸ்ட்டு போனோங்க. இப்போ நாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் கற்றுக்கிட்டுங்க. அதுமாதிரி நீங்கள் கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நம்மளை எதிர்பார்க்கவே தேவையில்ல, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வரலாம். புதுசாக இருக்கிறீங்க மட்டும் நீங்கள் கொஞ்சம் தயக்கமாக இருந்தால் கரெக்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்க. மாதம் மாதம் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து போவாங்க, ஓகேங்களா. அதுமாரி கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க. அதேமாரி கம்பல்சரி வருடத்துக்கு 2 முறை அங்கே போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதில் தான் ஒரு வேல்யூ. அப்படி மெடிசன்ஸ் போய் வாங்குறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம அது கரெக்டாக கன்டினியூ பண்ண மாட்டேங்க, விட்டுருவோங்க. அதே நம்ம கரெக்டாக ஒரு 40 நாள் அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வரும். ஓகேங்க, ட்ரெயினுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயின் வரக்கூடிய டைம் ஆகிட்டு பார்த்திங்க, நம்ம அந்த சூழலில் பார்த்தோம்னா செம்ம க்ரௌடுங்க, செம்ம கூட்டம். நமக்கு சீட்டெலாம் கிடைக்காது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் வருது. இங்கேருந்து சென்னைக்கு வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணி தான் வராங்க. நம்ம சென்னை ரீச் ஆகிற மாதிரிச்சுனா அங்கே வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அங்கேருந்து தான் செகந்தராபாத் ட்ரெயின் கிளம்புது, ஓகேங்களா. அதனால் அது வரைக்கும் இப்போ நம்ம வந்து சென்னை வரைக்கும் நின்றுட்டு தான் போய் ஆகணும். சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாலாம் சென்னையில் இறங்குறீங்க தான் ஆல்ரெடி சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டுருக்குறீங்க. இப்போ நாமளே வந்து பாருங்கள், படிவாரமாக தான் நம்ம வந்து உட்காந்துட்டுருக்கோம். நான் சேஃபான பயணம் தான், நான் சேஃப்டியாக தான் உட்காந்துட்டு போவோம். ஒரு சிலர் இந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா எதையுமே பிடிக்காமல் அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஓரமாக வந்து அப்படியே கையை விட்டுட்டு உட்காந்துட்டு வருவாங்க, ஓகேங்களா. அல்லது ஃப்ளாட் பாத்தில் கீழே வந்து காலை தொங்க விட்டுட்டு வருவாங்க. அதனால் இப்படின்னு அது உயிருக்கு ஆபத்தாக அமைஞ்சிடும். அதனால் பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரி, ஒரு 2 மணிக்கு ஒரு 8:45 கிளம்பி 2 மணிக்கெலாம் சென்னை சென்ட்ரல் வந்தாச்சுங்க. அங்கே வந்துட்டு மறுபடியும் மற்ற நண்பர்களுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. சரியாக மற்ற நண்பர்களும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டாங்க. ப்ளஸ் அதன் பிறகு கரெக்டாக ஒரு 4:45 ட்ரெயின் வந்து செகந்தராபாத்துக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சு வச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து தான் ட்ரெயின் கிளம்புறதுனால சீட்டு வந்து அன்ரிசர்வ் இருந்தாலும் இங்கே நமக்கு கிடச்சிரும். அதனால் வந்து ஒரு சிலர் புக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்ரிசர்வ்ங்கும் போது உங்களுக்கு அவ்வளோவா அந்த ஒரு நர்வஸாக ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சிலருக்கு. அதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. நம்ம சீட்டை விட்டுட்டு பாத்ரூம் கூட போயிட்டு வர முடியாது. சீட்டை யாரும் பிடிச்சிக்கோங்க, ரூல்லாம் பேச முடியாதுங்க, ஓகேங்களா. அதனால் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணி கன்ஃபார்ம் ஆனோட்டி நீங்கள் நாங்கள் சொல்கிற டேட்டில் வாங்க. ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, நின்றுட்டு தான் போகணும் அப்படின்னா அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். நம்ம மற்ற டீம் அப்படி இன்னொரு மந்த் போவாங்க, அப்போ நீங்கள் அவங்க கூட ஜாயின் ஆகிக்கலாம். அல்லது நாமளே கூட மாதம் மாதம் நம்ம கைட் பண்ணுவோங்க. அதனால் நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணிட்டோ அல்லது பஸ்ஸுக்கு புக் பண்ணிட்டோ நம்ம ஒன்றா இணையக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அல்லது ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துங்க, அங்கே நாங்கள் ஆல்ரெடி இருப்போங்க நம்ம டீமு நம்மளை. அப்போ உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் வந்து அங்கேருந்து ஹெல்ப் பண்ணிடுவோங்க. அதேமாரி முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 1 டேஸ் அங்கே தங்கி ப்ளட் செக்கப் யூரின் செக்கப்பு இதெல்லாம் நம்ம பண்ணித்தர மாரி வரும். ரிப்போர்ட் வரதுக்கு 1 டேஸ் ஆகிறதுனால நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி வாக்கில் நாங்கள் வந்து சாப்பிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டோங்க. ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கே ரீச் ஆயிடுச்சு, ஓகேங்களா. போகிறதுக்கு மட்டும் டிலே ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நண்பர்களும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கூட வந்தீங்க. மறுபடியும் ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் தோழர்கள் வந்தாங்க. அவங்களையும் அப்படி ஜாயின் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு நம்ம போனோங்க. நமக்கு முன்னாடி டோக்கன் வாங்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாம் ஃபுல்லாக கீவில் இருக்கிறாங்க. நான் பின்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50வது டோக்கனாக என்னும் போது எங்களுக்கு கிடச்சி 7 மணிக்கு போய், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 200 டோக்கனுக்கு மேலே வரும். அதேமாதிரி ரூம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணல. ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, டாக்டர்ஸ் வந்து பண்ணாங்க. ஆனால் என்னென்னா தோழிகள் வந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து ரூம் கேட்க போய் எங்களுக்கு அது பிரச்சனையாகி ரூமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா சாலிடான ஒரு ரீசன் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையே ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு கெட்ட சிக்கலாக இருக்குது. ஆனால் நம்ம சேவை மையத்தில் பதிவு பண்ண நண்பர்களுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு ரூம் வந்து அங்கேயே லோ காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுருவோங்க. எல்லாமே மெடிசின்ஸும் 1 மந்த்துங்கிறது 2 மந்த்தாக நீங்கள் வாங்குற அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிடுவோங்க. அதை தாண்டி அட்மிஷன்ஸ்க்கு கம்பல்சரி நீங்கள் எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோங்க. அதுக்கு தகுந்தமாதிரி நீங்கள் போனால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும்.
இல்லை அப்படின்னா கம்பல்சரி மெடிசின்ஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம வரமாரி வரும், அட்மிஷன்ஸ் கிடைக்காது. அதனால் அட்மிட் ஆகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரமே இருந்தால் மறக்காமல் நம்ம சேவை மையத்தில் பதிவு பண்ணிட்டு நம்ம சொல்கிற மாரி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதேமாரி செகண்ட்ராபாத், நம்ம ஹைதராபாத் போகிறோங்கள, அதை ஒரு சுற்றுலாவாக தான் நினைக்கணும். நம்ம மருந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சிரமமாக நினைப்பீங்கன்னா ரெண்டு நாள் ட்ராவலே வருதுங்க, ஓகேங்களா? அது இல்லாமல் அங்கே ஒன் டேஸ் வந்து தங்குற மாரி வரும். சிரமமாக தெரியும், சிரமமாக நினைக்காமல் ஒரு புது இடத்துக்கு சுற்றுலாவுக்கு போகிறமே நினச்சி நீங்கள் பிளான் போட்டு வாங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேயே இல்லாமல் ரூம் எடுத்துகிட்டு எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம பேக் வச்சுட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேங்க. செகண்ட்ராபாத்து சாரி செகண்ட்ராபாத்து ரயில் நிலையத்துலேருந்து ஃபுல்லாக மார்க்கெட்டுங்க. நைட் டைமு அங்கே இல்லாத பொருள் இருக்குது, லோ காஸ்ட்டு. இப்போ என்ன கூட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் 150 ரூபாயிலும் எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு செப்பலும் கூட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுமாரி